அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. எனக்கும் ஒருக்குமான நட்பு அப்படின்றது வாழ்க்கையில் யாரையாவது அண்ணன்னு சொல்லிட்டேன்னா சாகிற வரைக்கும் அண்ணன் தான். அது மைண்டில் அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது மாதிரியான சில எமோஷனலான ஒரு இடியட்னு வச்சுக்கோங்க. நான் தொடங்கினதுன்னு கதை கேட்டிங்கன்னா இது சொல்கிறதுக்கு சொல்லலாம் சார், தொடர் தான் நீங்கள் போடணும். ஆமாம், அவ்வளவு இருக்கு. அவ்வளவு உங்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்குமான உறவு வந்து தொடர் தான். நாங்கள் சீரியஸாக பண்ணணும், சீரியஸாக தான் பண்ண முடியும். அவ்வளவு இது வந்து 10 நிமிஷத்துலேயோ அரை மணி நேரத்துலையோ இல்லை ஒரு கேள்வியிலையோ முடிக்கிற விஷயம் கிடையாது. இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அவரை வந்து இந்த அரசியல் களத்தில் அவர் வென்றால் என்னை விட சந்தோஷப்படுறது வேறு யாரும் இருக்க மாட்டான். அதிலெல்லாம் அவருக்கு பல முறை சொல்லியிருக்கேன். நான் அவரோட விளையாட்டாக கூட நான் பல முறை சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு எதிரியாக கூட களத்தில் நிற்பேன், ரோஹியாக ஒரு நாள் நிற்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதை தேவையில்லை. பொதுவெளியில் அரசியல் கருத்தா புள்ளியில் இணைகிறது என்பது தமிழர் நலத்தை தமிழர் ஆளணும் அப்படின்ற அந்த புள்ளி தான் இணைக்குது. நீங்களே சொன்னீங்க, அண்ணனுடைய பாதை பெரியாரிய பாதையிலிருந்து வந்தது, பெரியாரிய மேடைகளில் பேசியிருக்காரு அப்படின்லாம் சொல்றீங்க. இன்றைக்கு ஒருவேளை திரு அமீருக்கு தேவை வந்திருக்கு என்னை விமர்சிக்கணும் அப்படின்னும் போது உங்களை ஒரு திராவிட ஆதரவாளராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட இந்த வார்த்தையை. நீங்கள் திராவிட ஆதரவாளராக மாறிட்டீங்க, திமுக மேலே ஒரு சாஃப்ட்டோன் இருக்குன்னா அதை இன்னும் இன்னும் பட்டவர்த்தமாக ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. இருந்தால் நான் சொல்லுவேன், உங்களை மாதிரி நான் மறைச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஒரு மாநிலத்தின் முதல்வர்கிட்ட எப்படி நிற்கணுமோ அப்படி நின்று அவரோட என்ன பேசணுமோ பேசிட்டு வெளியிட்டு வந்துட்டேன். அவர் மறுத்திருக்கலாம்ல அப்படின்றாரு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் நீங்கள் எதுக்கு தலைமைச் செயலகத்தில் போய் முதல்வரை சந்திச்சீங்க? அவரே நேரடியாக கேட்குறாரு, நான் எந்த இடத்துல உன்னை தாய் மதத்துக்கு வர சொன்னேன் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நானும் தாங்க எங்கெங்கே சொன்னேன், இதை எவ்வளோ முறைங்க விலக்கி சொல்கிறது, நானும் எங்கே சொன்னேன். ஏங்க, அவர் ஒரு பனிரெண்டு விழாவில் பேசுகிறாரு, அவர் பேசி முடித்த உடனே அது வந்து செய்தி ஊடகங்களில் ஜவஹர்லால்கிட்ட போய் அவர் ஒரு எதிர்வினை ஆற்றுறாரு. ஜவஹர்லால் அவர்கள் எதிர்வினை ஆட்டின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிக்கணும், ஆபத்தான இடம் எதுன்னு நான் உணர்றேன்னா ஜவஹர்லால் எதிர்வினை ஆற்றிய உடனேயே இவர்கள் தன் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பொறுப்பாளர்களை பதில் சொல்ல சொல்றது இருக்குல்ல, இதுதான் ஆகும். இல்லை அமீர் சார், 20 வருஷத்துக்கிட்ட ஒன்னா இருந்தீங்கன்னு சொல்றீங்க, ரெண்டு பேரும் தனிமையில் இருந்துப்பீங்க, ஒன்னா சாப்பிட்டீங்க, ஒரே தட்டில் கூட சாப்பிட்டுருப்பீங்க, அந்த அளவுக்கு நெருக்கம் கருத்து முரணாக இருந்திருக்கும், அங்க இருந்திருக்கும். ஆனா இப்ப எக்ஸ்ட்ரீமா வந்து நிக்குது இந்த இடத்துல. இல்ல, இப்பவும் எக்ஸ்ட்ரீம். நீங்க ஒரு மத அடிப்படைவாதின்றாரு, அப்ப அந்த 20 வருஷத்துல உங்களை அப்படி பார்த்தாரா இல்லையா? தெரியலையே எனக்கு, அப்படி பார்த்தாரான்னு தெரியலையா சார். 20 வருஷம் நட்பு, இன்றைக்கு உங்களை மத அடிப்படைவாதின்றாரு அவரு. அப்படிதான் பார்த்திருக்காரு போல இருக்கு அவர். என்ன பொதுவெளியில் விவாதமாக இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சதுக்கு நான் பழி போடுறேன்னு சொல்கிறாங்க. நான் பழி போடலை, நீங்கள் தான் பழி போடுறீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, திமுகவை எதிர்த்தாவே சங்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாம் தமிழரை விமர்சனம் பண்ணுனா திமுகவா? தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நடிகர் இயக்குனர் திரு அமீர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு அமீர் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். கடந்த ஒரு வார காலமா சீமான் வெர்சஸ் அமீர் தான். திரு சீமான் ஒரு கருத்தை சொன்னார், அவர் அப்படி சொன்னதா உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க, நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்க. கடைசியா அதையெல்லாம் முழுவதும் ஆய்வு செய்யாமல் அவர் பேசிட்டு இருக்காரு அமீர் அப்படின்ற மாதிரி எல்லாம் நேற்றுக்கு அவர் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பா சொல்றாரு. அது ஒரு உரம் இருக்கட்டும், அதுக்காக நீங்கள் பேட்டியும் கொடுத்துருக்கீங்க, அதையும் நான் பார்த்தேன். நான் வந்து உங்களோட 20 வருட நட்பு சீமான் அமீர் இன்னைக்கு ஒரு மோதலா ஒரு கருத்து முரணா நிற்குது அப்படின்றதுனால கேட்குறேன், சீமான் அமீர் நட்பு எங்கே தொடங்குச்சு அதை சொல்லுங்க. ஏதாவது இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு இன்டர்வியூவா? எனக்கு அதிர்ச்சியாக இருக்கா, ஆச்சரியமாக இருக்கா? நாம் தமிழர் ஆதரவு சேனல்கள்லாம் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ போய் இதை பேசி அண்ணன்ற நான் எதை பெறுவதற்காக இதை சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு நினைச்சிட போகிறாங்க. முதல்ல வந்து எனக்கும் அவருக்குமான நட்பு அப்படின்றது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது தான். நான் வாழ்க்கையில் யாரையாவது அண்ணன்னு சொல்லிட்டேன்னா சாகிற வரைக்கும் அண்ணன் தான். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அண்ணன்லாம் சொல்ல மாட்டேன்.
நான் பொதுவாகவே சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நண்பர்கள் வீட்டுக்கு போனால் கூட நண்பருடைய தாயாரை அம்மான்னு அழைப்பேன். இது ஏன்லாம் தெரியாது எனக்கு. நண்பருடைய அப்பாவை அப்பான்னு நான் கூப்பிட்டதே கிடையாது. அது என்னன்னு தெரில எனக்கு. அது இது எங்கள் அப்பானா எங்கள் அப்பா ஒரு ஆள் தான். அது என் மைண்டில் அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரியான சில எமோஷ்னலான ஒரு இடியட்னு வச்சுக்கங்களேன் நான், அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் லாக் ஆகிடுவேன், சென்டிமெண்ட்டாக லாக் ஆகிடுவேன். தப்பாக இது வந்து பெரிய தப்பு, அப்பான்னு கூப்பிட்டா தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நான் சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன், அம்மாவை அம்மானு அழைச்சிருவேன். எந்த வீட்டுக்கு போனாலும் அம்மா அக்கான்னு டக்குன்னு கூப்பிடுவேன். அப்பா மட்டும் கூட மாட்டேன், சொல்லுங்கள் போங்க வாங்க அப்படின்ட்டு அப்படியே கடந்துருவேன். அது மாதிரி அண்ணன் ஒருத்தரை அவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், ஒரு சிலரை மட்டும்தான் சொல்லுவேன் நான் பொதுவெளியில் உரிமையோடு. அப்படி அழைக்கப்பட்டவர் தான் அண்ணன் சீமான். அதுலேயும் நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய உறவுகள் இருப்பாங்க, சொந்த உறவுகளே கூட இருப்பாங்க. சொந்த உறவுகளே கூட அண்ணன்னா இருக்கிறவங்க, சித்தப்பா அம்மையா பெரியப்பா அம்மையா அண்ணன் இருப்பாங்க. எல்லாரோடையும் நம்ம பார்த்த உடனே ஹக் பண்ணி பேசிக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது, இருக்காது இல்லையா? நண்பர்களுக்குள்ளே அப்படி இருக்காதுல்ல, அதிலே ஒரு சிலர்கிட்ட தான் இருக்குங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கனாக்கும் அவர் வந்து எனக்கு பார்த்த உடனேயே ஹக் பண்ணிக்கிறதுக்கோ தட்டி பிடிக்கிறதுக்கோ தட்டி கையை கோர்க்கிறதுக்கோ அது மாதிரியான ஒரு உறவு. அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் பேசாத டாப்பிக்கே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி எல்லாமே சினிமா, அரசியல், வாழ்வு, உறவு, காதல் எல்லாம் கலந்து பேசியிருக்கோம். பேசாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்க்குற, வெளியில் பார்க்குற சீமான்ற ஒரு கட்சியின் தலைவர், ஒருங்கிணைப்பாளர், தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துகிட்டு போகிறவர், இல்லை நாங்கள் எதிர்த்தரப்பில் அமீர்னு ஒருத்தர் வேறு ஒரு கருத்து முரணில் இருக்கிறவர், இதெல்லாம் தாண்டி நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையாக சின்ன பிள்ளை போல் பேசிக்கொள்வது வந்து எல்லோரும் சாதாரண மனிதர் தானே. எவ்வளோ பெரிய அடையாளத்தோட பொதுவெளியில் இருந்தாலும் எல்லா மனிதர்களும் தனிப்பட்ட முறையில் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் இருக்குங்க. அந்த மாதிரியான உறவு தான் எனக்கும் அவருக்குமானது. தொடங்கினதுன்னு கதை கேட்டிங்கன்னா இது சொல்கிறதுக்கு சொல்லலாம் சார், இது தொடர் தான் நீங்கள் போடணும். ஆமாம், அவ்வளவு இருக்கு. அவ்வளவு உங்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்குமான உறவு வந்து தொடர் தான். நாங்கள் சீரியஸாக பண்ணணும், சீரியஸாக தான் பண்ண முடியும். அவ்வளவு இது வந்து பத்து நிமிஷத்துலேயோ அரை மணி நேரத்துலையோ இல்லை ஒரு கேள்வியிலையோ முடிக்கிற விஷயம் கிடையாது. கருத்தியல் முரண் என்பது வந்து தொடக்க காலகட்டத்திலேருந்து இப்போ அது இருந்து தானே இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய இது என்ன, இந்த இப்போது அந்த கட்சியில் பயணிக்கிறவர்களோ இல்லை அந்த கட்சிக்கு ஆதரவாக பதிவிடுறவங்களுக்கோ வேணால் இது குழப்பமாக இருக்கலாம். அவங்களுக்கு தான் இது குழப்பமாக இருக்கும், என்ன இவங்க ஏதோ கருத்து முரணாக இருக்காங்களேன்ட்டு. அப்படி தானே இருந்திருக்க முடியும். இப்போ அண்ணன் தொடக்க மேடை எது? பெரியாரிய மேடை. அவர் என்னோட பழகுவதற்கு முன்னாடியே பெரியாரிய சிந்தனையாக தானே இருந்திருக்காரு. நான் பிறந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச கல்லூரி காலகட்டத்துக்கு முன்னாலேருந்து நான் ஆன்மீக சிந்தனையோடு இருக்கேன். அப்போ ஒரு பெரியாரிய மேடைகளில் பயணித்து கொண்டு இருக்கும்போது நான் ஆன்மீக பயணத்தில் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கே ஒரே கருத்தியில் ஒன்றுபட்டோன்றேன் அப்போ கிடையாதுல்ல. இப்போ அதுக்கு பின்னாடி அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக மேடையில் இருந்திருக்காரு. நம்ம ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழக மேடைக்கு பிரச்சாரத்துக்கெலாம் போனதில்லை. அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிறாரு, நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தேன். நான் எனக்கு வந்து நான் அண்ணன் திருமாவளவன் மீது கொண்டிருக்கப்பட்டு கூட நான் வந்து இன்னொரு ஏன்னா எனக்கு வந்து அது காரணம் என்னென்னா அரசியல்வாதிகளை பெரிதாகவும் நம்ம நேசிக்கிறதில்ல, பெரிதாகவும் வெறுக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் அவரவர் என்ன அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாங்கன்றதான். ஏன் இப்போ பொறுப்பாக இப்போ திருமாவை வந்து சாதிய தலைவராக சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அப்படி பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது. ஆனால் வந்து பொதுத்தலைவராக ஐயா ராமதாஸ் அவர்களை முன்னிறுத்துகிறாங்க, ஆனால் நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு பொதுத்தலைவராக இல்லையே. செயல்பாடுகள் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி வரும்போது கேட்குறாங்க. அந்த டைமில் தான் அந்த கௌசல்யா சங்கர் கொலையோ ஏதோ நடக்குது, அந்த பத்திரிகை இது ரொம்ப முக்கியமாக அப்படின்ட்டு எந்திரிச்சு கடந்து போகிறாரு. அதெல்லாம் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சும்மா இப்போ இந்த நேர்காணலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை பேசிக்கிட்டு இருக்கணும். அப்போ அப்படி அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தார், நமக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது. எந்த புள்ளியில் இணைகிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். புள்ளியில் முதல்ல நட்பாக இணைந்தோம், உறவாக மாறினோம். பொதுவெளியில் அரசியல் கருத்தா புள்ளியில் இணைகிறது என்பது தமிழர் நலத்தை தமிழர் ஆளணும் அப்படின்ற அந்த புள்ளி தான் இணைக்குது. இல்லை அது சரியான வாதம் தான், நீங்கள் அவரோட ஆதரவாளராகவே இருந்தீங்க. ஆமாம், அல்ல அந்த புள்ளியில் எனக்கு இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா அதை தானே சொல்லுவேன். தமிழர் நிலத்தை தமிழர் ஆள்வதில் என்ன தப்பு இருக்குங்க? அவரவர் நிலத்தை அவர் ஆள்வதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவன் தானே ஆளணும். அண்ணன் சொன்னீங்க அண்ணனுடைய பாதை பெரியாரிய பாதையிலேருந்து வந்தது, பெரியாரிய மேடைகளில் பேசியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறீங்க. இன்றைக்கு ஒருவேளை அவருக்கு திரு அமீருக்கு தேவை வந்திருக்கு என்னை விமர்சிக்கணும்
அப்படின்னும் போது உங்களை ஒரு திராவிட ஆதரவாளராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ? அது இயல்பு தானே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், கடந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்னு நம்ம கருத்து தான் சொன்னோமே தவிர, நம்ம ஒன்றும் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போகலை, யாருக்கும் முட்டுக் கொடுக்கலை. நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஆசை என்னன்னு கேட்டால், பாசிச சக்திகளை எதிர்க்கிற ஜனநாயக சக்திகள் கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்றோம். அது களத்தில் நின்றது யார் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அவ்வளவுதான். திமுக ஓட்டு போடுங்கன்னு போய் நம்ம யாரையும் போய் கேட்கல. சீமான் நிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அந்த இடத்துல. அவர் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரான்னு உங்க மனநிலையில கூட ஒரு பாயிண்ட் இருந்துக்கலாம். சமூக நீதியை நிலைநிறுத்துகிற ஜனநாயக சக்தியோட மிகப்பெரிய கூட்டணி. நான் தான் சொல்றேன், தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த காலகட்டத்தில். இந்த உங்களை போல நெறியாளர் ஒரு கேள்வியை முன்வைக்கும் போதே நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாத்துக்குங்க யாருக்கிட்ட பெரும்படை இருக்குன்னு, அதுல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். நம்ம இவருக்கு ஓட்டு போடு அவருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலை, அந்த நிலைப்பாட்டெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் நாளைக்கு வந்து தமிழகம் அமைதியாக இருக்கும், பாசிச தொல்லைகள் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. இந்த நம்பிக்கை ஏற்பட்டது ஒன்றும் பெரிய வியப்போ ஐயமோ கிடையாது, நான் ரொம்ப சாமானியன் தானே. என்னை நீங்கள் குறை சொல்கிற, நீங்கள் அமீருக்கு அரசியல் புரிதல் இல்லை அறிவற்றவர்னு நீங்களோ உங்கள் தம்பிகளோ இவ்வளவு காணொலிகளை போட்டு விமர்சிக்கிட்டே இருக்கீங்கள. நீங்கள் அந்த புரிதலோடு தானே 2009 நாடாளுமன்ற தேர்தலில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் நீங்கள், உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்ததில்ல? இருந்துச்சா இல்லையா? அன்னைக்கு உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்ததில்ல? சரி, அங்கே வந்து ஈழத்தமிழர்கள் கொன்று குவித்து கொண்டிருக்கப்படும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோட எதிர்வினை அங்கே வரும்ன்றதை நீங்கள் நம்புனீங்கல்ல, நம்புனதுனால தானே பிரச்சாரத்துக்கு போனீங்க. அப்போ நீங்கள் நான் உங்களை என்னைக்காவது அதிமுக சொம்புன்னு சொல்கிறேன்னா? இல்லை, அன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கல அந்த சமயத்தில். அப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது பிரச்சாரத்துக்கு போனீங்க, கட்சி ஆரம்பிக்க பிரச்சாரத்துக்கே போனீங்கல்ல, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு வாக்களித்தவங்களும் இருந்திருப்பாங்கல்ல. அப்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி அன்றைக்கு இருந்ததோ அதுபோல் எனக்கு ஒரு நம்பிக்கை. 2014 முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு வேறு, 2014 பின்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு வேறையாக இருக்குது. இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும்னு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவங்கள கற்றறிந்த அனைவருக்கும் தெரியும்ல, உங்களுக்கு தெரியாதா? 2014-2011 வரைக்கும் தமிழக அரசியல், இவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தமிழக அரசியல் நிலவரம் வேறையாக இருந்த ஒரு மாற்று அரசியலை தான் மக்கள் எல்லோருமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாற்றுன்றதில் முழுமையான விளக்கம் யாருக்கிட்டையும் தெரியலை, இன்னும் முழுமையாக தெரியல, எது மாற்றுன்றதே புரியாமல் இருந்தது. அதனால தான் விஜயகாந்தை 3வது இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி தான் வந்தது தானே அது, இல்லைன்னா எதுக்கு திமுக ஓட்டு போட்டவங்க ஒரு 11% பேர் 7 ஆச்சு 11% போடுறதுக்கு காரணம் என்னென்னா மாற்றுன்னு நம்பினாங்க. ஆனால் 2014 பின்னாடி அந்த நிலைமையே தமிழகத்தில் இல்லையே, இங்கே மாற்று தேவையில்லை, இங்கே அடிப்படை வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனையாக இருக்குது, ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த சமூக நல்லிணக்கத்துக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது, இந்த நிலைப்பாடை எடுத்துட்டோமா இல்லையா எல்லாரும், பெரும்பான்மையான மக்கள் எடுத்துட்டோம்ல, தமிழ் தேசியவாதிகள் நீங்கள் எடுக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்கல்ல. நான் என்ன ஜோசியமாக சொல்கிறேன், இல்லை யூகன் சொல்கிறேன்னா, இல்லை இல்லாததை இட்டுக்கட்டி சொல்கிறேன்னா, அதுதானே தேர்தலில் வெளிப்பட்டிருக்கு. நம்ம யாருக்கிட்டையும் போய் ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, ஆனால் பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை அதுதான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை, ஒருவேளை எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட இருந்து வார்த்தையை, நீங்கள் திராவிட ஆதரவாளராக மாறிட்டீங்க, திமுக மேலே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதை இன்னும் பட்டவர்த்தமாக ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. இருந்தால் நான் சொல்லுவேன், உங்களை மாதிரி நான் மறைச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். என் மீது குற்றம் சுமத்துகிற யாராக இருந்தாலும், அமீருக்கு ஏதோ தேவை வந்துருச்சு, அமீருக்கு ஏதோ எனக்கு என்ன தேவை இருக்கு, அதான் சொல்றாரு, ஏதோ ஒரு தேவை இருக்கு. நான் ரொம்ப எளிமையா கேக்குறேன், தம்பி இடும்பவனம் கார்த்திக்கு நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு தம்பி, அவருடைய பேச்சுக்களை விவாதங்கள்லையும் ரொம்ப கண்ணியமா மற்றவர்களை விட அதிகமா நான் பாக்குற தம்பி. அந்த தம்பி எனக்கு எதிராக ஒரு காணொலி போடுறாரு. எப்படி போடுறாரு அந்த காணொலின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 45 பாயிண்ட்டாக எடுத்து போடுறாரு. அது அவ்வளவு கடினமாக எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு தேவையற்ற ஆள் தான் நான். சரி, பரவாயில்ல, அதில் வந்து நான் வந்து என்னுடைய திரைப்படம் சார்ந்து ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். என்னுடைய திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவை ஐயா எடப்பாடி அவர்களுடைய இதில் நான் நடத்தினேன். அங்கே போய் நடத்தினேன்னு சொல்கிறது குற்றச்சாட்டு. அதில் வந்து அவர்கள் எப்படி கொச்சைப்படுத்துறதுக்கான வார்த்தைகள், நான் பவ்யமாக நின்றுட்டு இருந்தேன்னா என்னது அது, எதுக்கு முதல்வர் பழனிசாமி நீங்கள் அதிமுக பிடிக்காதவர் தானே, எதுக்கு பழனிசாமி வீட்டில் போய் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் நடத்துனீங்கன்னு கேளுங்க. சரி, அது கருத்து. அங்கே போய் நான் பவ்யமாக நின்றுக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ நீங்கள் எங்கெல்லாம் பவ்யமாக நின்றீங்கன்னு புகைப்படத்தை எடுத்து போட்டால் நல்லாயிருக்குமா?
அப்போது நீங்கள் எதை முன்னிறுத்துறீங்கன்னு பாருங்கள். மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வர்றது, ஏன் நீங்கள் அவர் மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல, அந்த பாடல் வெளியீட்டு விழாவை, நாற்காலி படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவை வந்து அங்கே நடத்த வேணான்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னாரு. உங்களுக்கு தெரியுமா நான் சொல்லலைன்னு? நான் இப்போ சொல்கிறேன், எதையுமே ஒளிச்சு மறைச்சு பேசணுன்ற அவசியம் இல்லை. சத்தியத்தை பேசுவதில் நான் எப்போதுமே தயங்கினதே கிடையாது. ஆனால் பல விஷயங்களை பேசாமல் இருந்திருக்கேன், அதை இப்போவும் சொல்கிறேன். இப்போவும் உங்ககிட்ட பேசும் பொழுது பல விஷயங்களை பேசாமல் இருப்பேன். காரணம் அது சர்ச்சையாகிவிடக்கூடாதுன்றதுக்காக. இல்லை, இடுமனும் கார்த்திக் உங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டது, நாம் தமிழர் தம்பிகள்லாம் அவங்களுடைய நாம் தமிழர் சார்ந்து யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்க பதிவிடுற வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஆவேசப்படுறீங்க அதிகமாக. உங்களுடைய பேசுறதுல இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை நீங்கள் எங்கெங்க பவ்யமாக நின்னுங்கன்னு நான் எடுத்து சொல்லட்டுமா, நான் வெளியிடட்டுமா அப்படின்னா உங்களை சீண்டி பார்க்குறாங்களோ? ஒரு வேளை தெரியல, அதுதான் ஏன் அவங்க அப்படி போடுறாங்க. அதுதான் நான் சொல்லலை, அந்த அதை சொல்கிறாங்க. நான் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு முதல்ல ஒப்புதலே கொடுக்கல. இப்போ என்ன, நீங்கள் தயாரிப்பாளர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டீங்க, அவர் சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன்னு, நான் கமலஹாசன் அவர்களை வைத்து தான் அந்த பாடல் வெளியீட்டு விழாவை நடத்தணும்னு நான் சொன்னேன். ஒரு இசை வெளியீட்டு விழா, உச்ச கலைஞராக இருக்கிறாரு, அவரை வச்சு வெளியிடுவோம், சரியாக இருக்கும்னு சொன்னேன். தயாரிப்பாளர் தான் அந்த முடிவு எடுக்கிறாரு, இது முதல்வர் தான் வெளியிட்டு ஆகணும், இது ஏன்னா இது எம்ஜிஆர் குறித்த பாடல்னு. அவர் தயாரிப்பாளர், நான் காசு வாங்கிட்டு நடிக்கிற நடிகர், என்னை வர சொல்லும் பொழுது நீங்கள் போய் வெளியிட்டுக்குங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இயக்குனர் என்னுடைய நண்பர், அவங்க கூப்பிட்றாங்க, வாங்க வர்றேன்னு சொன்னேன். வாங்க வர்றேன்னு ஒரு முதல்வரை, ஒரு மாநிலத்தின் முதல்வர்கிட்ட எப்படி நிற்கணுமோ அப்படி நின்று அவரோட என்ன பேசணுமோ பேசிவிட்டு வெளியிட்டு வந்துட்டேன். அவர் மறுத்திருக்கலாம்ல அப்படின்றாரு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். களத்தில் வந்து நீங்கள் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்று முழுவதுமாக ஒழிக்கணும், அழிக்கணும், ஒழிக்கணுன்ற வார்த்தையெல்லாம் பெரும்பான்மையாக நீங்கள் பயன்படுத்துறது, நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் பயன்படுத்துறது. நான் எப்பொழுதுமே ஒருவருடைய அழிவுல என்னுடைய வெற்றி இருக்குன்னு நினைக்கிறதே கிடையாது, அதில் நான் தெளிவாக இருக்கேன். நான் நீங்கள் இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் நீங்கள் எதுக்கு சட்டமன்றத்தில் போய், சட்டசபை இதில் போய், தலைமைச் செயலகத்தில் போய் முதல்வரை சந்திச்சிங்க? என்ன ஏதாவது ஒரு காரணம், நோக்கம்? அவங்க தகப்பனார் மறைந்த போது ஆறுதல் சொன்னார். இப்போ அதுக்கு நன்றி சொல்லணும், அந்த இடத்துக்கு வரேன் நான். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உங்கள் தகப்பனாருடைய மரணத்துக்கு ஆறுதல் சொல்ல அலைபேசியில் அழைச்சிருந்தாருன்னா, என்னுடைய இனம் 1.5 லட்சம் பேர் கொன்றளிக்கப்பட்ட பொழுது ஆறுதல் சொல்லாத இந்த வாய், என்னுடைய தகப்பனாருடைய மரணத்திற்கு எதுக்கு ஆறுதல் சொல்லுது? நான் தேவையில்லைன்னு தவிர்த்திருக்கணுமா இல்லையா? தவிர்த்திருக்கலாம்ல. இப்படி நான் கேட்டால் இது நல்லா இருக்குமா? இது எவ்வளோ இதாக இருக்கும்? இது சரியானதா? அபத்தமாக. ஆனால் நீங்கள் கேட்டது போல் லாஜிக்காக இருக்கா? லாஜிக்காக இருக்குல்ல. இல்லை, திரு சீமான் பேசலை. சீமான் கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்களே கூட வருத்தப்பட்டு. அதை தான் நான் சொல்கிறேன். அப்படி அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அமீர் ஒரு கருத்தை சொல்கிறேன், தவறான கருத்தாகவே இருந்துட்டு போட்டுமே, நான் சொன்ன கருத்து தவறுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அமீர், உனக்கு அரசியல் புரிதல் கிடையாது, உனக்கு அரசியல் அறிவு கிடையாது, களத்தில் நின்று போராடுகிற எங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும், நீ பாட்டுக்கு பொது இடத்துல நின்றுக்கிட்டு இப்படிலாம் பேசாதன்னு எனக்கு நேரடியாக அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்கள். உடனே நீங்கள் முன்னாடி பின்னாடி ஆடியோ ரிலீஸில் நடந்தது, அதில் நடந்தது, இதில் நடந்தது, கல்யாண வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால், இப்படி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன கிடைக்க? நேரடியாக 20 வருடம் நட்பு உறவாக இருந்தீங்க, இன்றைக்கும் அவர் எனக்கு அண்ணன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒருத்தர் அண்ணன் சொல்லிட்டா கடைசி வரைக்கும் அண்ணன் சொல்லுவேன் அப்படின்றீங்க. அவரோடவே தொடர்பு கொண்டு நான் வந்து அப்படி ஒரு கருத்தை என்கிட்ட நீங்கள் பதிவிட்டதா கேள்வி கேட்டாங்க, அது பதில் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்களே கூட ஒரு சமரசத்துக்கு வந்திருக்கலாம்ல? அப்படி ஒன்று நிகழவே இல்லையங்க இதில். முதல்ல அப்படி ஒரு பெரிய முரணாகவே எனக்கு படலையே, இது மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. அவரே நேரடியாக கேட்குறாரு, நான் எந்த இடத்துல உன்னை தாய் மதத்துக்கு வர சொன்னேன் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நானும் தாங்க எங்கெங்கே சொன்னேன், இதை எவ்வளோ முறங்க விலக்கி சொல்கிறது, நானும் எங்கே சொன்னேன்? ஏங்க, அவர் ஒரு பனைநடு விழாவில் பேசுகிறாரு, அவர் பேசி முடித்த உடனே அது வந்து செய்தி ஊடகங்களில் உடனடியாக செய்தியாக வருது. செய்தியாக வந்த உடனே எனக்கு தெரிஞ்சு முதல் எதிர்வினையாற்றுறது அண்ணன் திருமாவளவன். அவர் எதிர்வினையாற்றி 2 நாள் கழித்து தாங்க இதை எடுத்துகிட்டு எங்கிட்ட வர்றாங்க. அப்பவுமே கேட்குறேன், எனக்கு வேலை இருக்குங்க, இதெல்லாம் தூக்கிட்டு வராதிங்கன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, அவர் தாய்மதம் திரும்பணும்னு உங்களை சொல்கிறாங்க, உங்களுடைய நண்பர், உங்களுடைய அவரோட நெருக்கமாக இருந்தவர், நீங்கள் வேறு இன்னொரு மார்க்கத்தை பின்பற்றவர், அதனால் உங்களை நீங்கள் பதில் சொல்லணுன்றது அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதை எப்படி தவிர்க்க முடியுன்றதுனால அதுக்கு பதில் சொல்கிறோம். அப்படி சொல்லும் போதுமே நெறியாளர் பல கேள்விகளை முன்வைக்கிறாரு,
பல கேள்விகளை முன் வச்சு இல்லை அவருக்கு இவரோட தொடர்பு இருக்குது அவரோட தொடர்பு இருக்குது நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்கன்றாரு. என்னை வந்து சொல்லுவதற்கு அவர் வந்து அழுத்தம் கொடுக்குறாரு. நான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எனக்கு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது, எனக்கு பின்னாடி எந்த படையும் கிடையாது, நான் படையை நம்பி களத்தில் நிற்கிறவன் இல்லை, படைத்தவனை நம்பி களத்தில் நிற்கிறவன், நான் தனியாள். நான் எதை நான் அதனால் வந்து நான் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு கிடையாது, அப்படி இருந்தாலும் அது தவறு தான் அப்படின்னு தான் தெளிவாக சொல்கிறோம். அப்போ நான் சொல்லி முடித்த உடனேயே ஓகே இப்படி புரியப்பட்டிருக்கான்னு சொல்லி யாருக்கு பொறுப்பு அதிகம் இருக்குது, எனக்கா இயக்கம் நடத்துகிறவங்களுக்கா? எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம் இருக்குது. ஓகே இப்படிப்பட்ட புரிதல் போயிருக்கு. அன்னைக்கு நேற்று வந்து அண்ணன் திருமா சொல்கிறாரு, பொதுவெளியில் மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி கூட அப்படி பேசுகிறானேன்ட்டு அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்கன்னா அது முடிஞ்சு போயிருக்கும். இது அடுத்து ஜவஹர்லால் அவர்கள்ட்ட போயிருக்காது. ஜவஹர்லால்கிட்ட போய் அவர் ஒரு எதிர்வினை ஆற்றுறாரு. ஜவஹர்லால் அவர்கள் எதிர்வினை ஆட்டின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிக்கணும், ஆபத்தான இடம் எதுன்னு நான் உணர்றேன்னா, ஜவஹர்லால் எதிர்வினை ஆற்றிய உடனேயே இவர்கள் தன் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பொறுப்பாளர்களை பதில் சொல்ல சொல்றது இருக்குல்ல, இதுதான் ஆபத்து. என்ன ஆபத்தில் முடியும்னு நினைக்கிறீங்க? இது என்ன இருக்கு, நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறது மாதிரி தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வைத்து வெளியில் இருக்கிற இஸ்லாமியர்களை தாக்குதல் கொடுக்கறதுன்றது, இது என்ன வகையான அரசியல்? இது சரியான அரசியலா? அதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம், அல்லது இடும்பு உணங்காத்திக்கு சொல்லலாம், வேற யாராவது எனக்கு பதில் சொன்னவர்களாம் அதுங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அவர்களை வைத்து ரெண்டு இஸ்லாமிய பிள்ளைகளை வைத்து ஒரு காணொலியில் மீண்டும் மீண்டும் ஜவஹர்லாவையோ இஸ்லாமிய அமைப்புகளையோ நீங்கள் குறை சொல்வது என்பது, அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக அந்த குறையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் பயணிச்சிங்களா அவங்களோட? இல்லை அமீர் சார், 20 வருஷத்துக்கிட்ட ஒன்றா இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க, ரெண்டு பேரும் தனிமையில் இருந்திருப்பீங்க, ஒன்றா சாப்பிட்ருப்பீங்க, ஒரே தட்டில் கூட சாப்பிட்ருப்பீங்க, அந்தளவுக்கு நெருக்கம், எனக்கு அப்படி பார்த்தாரான்னு தெரியலையா? 20 வருட நட்பு இன்றைக்கும் உங்களை மத அடிப்படைவாதின்றார் அவரு. அப்படிதான் பாத்திருக்காரு போல இருக்கு அவர். என்ன உங்களுக்கு அப்ப எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவேன் நானு. நீங்க அவரை எப்படி பாத்தீங்கப்போ? நான் அப்பமும் சொல்றேன், இங்க பாருங்க அப்பமும் சொல்றேன், இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல கூட அவரை வந்து இந்த அரசியல் களத்துல அவர் வென்றால் என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டான். அதுல எல்லாம் அவருக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நான் அவரோட விளையாட்டா கூட நான் பல முறை சொல்லியிருக்கேன், இங்க பாருங்கண்ணே, உங்களுக்கு எதிரியா கூட களத்துல நிற்பேன், துரோகியா ஒரு நாள் நிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த தேவையில்லை, எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, தேவையும் இல்லை, என்னுடைய பயணமே வேறு. அவர் சொல்லுவது போல் மத அடிப்படைவாதின்னு சொல்கிறாரான்னு தெரியாது, நான் ஆன்மீக பாதையில் பயணிக்கிறேன், அது உங்களுக்கு வெளியில் இருக்க யாருக்கும் தெரியாது. காரணம் என்னை ஒரு அடையாளத்தோடு நான் யாருக்கிட்டையுமே காமிச்சிக்கிட்டதே கிடையாது. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன், நல்லா சந்தோஷமாக இருப்பேன், நல்லா போவேன் வருவேன், ஆனால் என்னுடைய முள் மனதளவில் இருக்கிற சிந்தனை என்னென்னா, அடுத்த நிமிடம் எனக்கு சொந்தம் இல்லை. நான் இப்போ இல்லை, நான் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் சார். வெளி உலகத்துக்கு அப்படி தான் சார் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு திடீர்னு நீங்கள் அப்படிப்பட்ட நபர் தான் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்கிறாருன்னா அவர் ஏதோ கண்டிருக்காரு அப்படின்னு தானே பார்க்க முடியும். அப்போ அதான் அண்ணன் தான் விளக்கம், எந்த அடிப்படை எந்த காரணங்களை வைத்து என்னென்ன நிகழ்வுகளை வைத்து அதை சொல்கிறாருன்னா அவர் தான் விளக்கணும், நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போது என்னைய சொன்ன உடனே எதிர்வினையாற்றுறாங்க யா சமூக வலைதளங்களில் வேறு யார் யாரோ, நீங்கள் சைவத்துக்கு வா, வைணவத்துக்கு வா, மாலியத்துக்கு வா, அதெல்லாம் தான் என் தாய் மதம்னு சொன்ன, நீங்கள் மத அடிப்படைவாதியா, அவர் மத அடிப்படைவாதியான்றாங்க. அப்போ அவரை நானே முன்வைக்கிற கேள்வி, நீங்கள் உங்களை வந்து இன அடிப்படைவாதின்னு சொன்னாங்களே, அப்போ உங்களுக்கு வலிச்சிருக்கும் இல்லையா? அது போல தான் இப்போ எனக்கும் வலிச்சு. அவர் வரலாறு சொல்லும்போது ஐயா பழனிபாபாலாம் இதை சொல்லியிருக்காங்க, அதை தான் நான் சொன்னேன்றார் அவர். நான் யாருங்க இல்லைன்னு சொன்னேன். ஐயோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கல, அவருக்கு அவர் பிறப்பிலிருந்து பிறந்த மண்ணிலிருந்து அவருடைய கல்லூரி காலகட்டத்திலேருந்து அவருடைய வாழ்வியலில் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களோடு பயணிச்சிருக்காரு. அவர் பிறந்த மண்ணிலிருந்தே நான் சொல்கிறேன் நான், அதனால் அவர் அப்படி ஒரு பார்வை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். அரியல் ராஜா சர்மா பார்க்குற பார்வை இவர் பார்ப்பாருன்னு நான் சொல்லலை, நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு பேட்டியிலும் நீங்கள் சொல்கிறது எப்படி கன்வே ஆகுதுன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்கள் சனாதன சக்திகள் சில நாம் தமிழர்ல
ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் அப்படி நினைக்கிறாரு. சார், நான் இது எப்படி சொல்றதுன்னா, இல்லை நாம் தமிழர்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊடுருவிச்சுன்னு நீங்க தானே சொல்றீங்க. சமூக வலைதளங்களில் ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கு. அவர் என்ன நேரடியாக என்ன நினைக்கிறாரு, அப்ப நீங்க எச்ராஜாவை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் சீமானை பாக்குறீங்களோன்னு அவர் நினைக்கிறாரு போல. அவர் பார்வைக்கு அப்படி தென்பட்டுச்சு, அவங்க தம்பிகளுக்கும் அப்படி உணர்வாயிருச்சு போல. சரி, உணர்வானா அதுக்கு நீங்க என்னை எப்படி என்ன கேட்பீங்க? எனக்கு ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு தான் கேட்கணும் உங்ககிட்ட. அப்படிதான் என்கிட்ட தானே கேட்கணும். என்கிட்ட கேட்காம நீங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் 16வது காணொலி வந்துகிட்டு இருக்கு. யாருன்னே தெரியல, எவனோ போடுறான், எவனோ என்னை பத்தி சொல்றான். இவங்கெல்லாம் எங்க, நான் அந்த அண்ணனோட நான் தொடக்க காலகட்டத்தில் இவங்கள யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. இவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சியில புதிதாக வந்தவர்கள். யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த கட்சி ஆதரவாளர்களை வைத்து வியூவர்ஸை வச்சு பிளப்பு நடத்துவதற்காக நீங்கள் நடத்துகிறது அந்த யூடியூப் சேனல். அதில் வேறு என்ன நோக்கம் இருக்கும்? அதில் நீங்கள் என்னை பற்றி திட்டினா கூட 200,000 போகுதுன்னா அது உங்களுக்கு வருமானம். அதனால் எதையாவது போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய. நாம் தமிழர் தம்பிகள் போர்வையில் யாராவது செஞ்சால் கூட அதை நீங்கள் வந்து திரு சீமானுடைய கருத்தாகவே பேசுகிறீங்களோ? இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை. பத்தாம் ஒரு நாளும் நாம் தமிழர் பேரில் நாம் தமிழர் வீடியோஸை திரு சீமான பற்றியான வீடியோஸை போட்டாவே அவங்க அதிகாரப்பூர்வ நாம் தமிழர் யூடியூப் சேனலாகவே நீங்கள் இதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்களா? இப்போ நடக்கலை, இது முன்னாடியே ஒரு முறை நடந்தது. இது இப்போ நடக்கிறது இல்லை. முன்னாடி ஒரு முறை ஜே அன்பழகன் அவருடைய மரணத்தில் அவர் குறித்த நிகழ்வு பற்றி பேசும் பொழுது பிரபாகரன் அவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன். அப்போவே இப்படி தான் கனடாவிலேருந்து போடக்கூடிய ஜீவன் நினைக்கிறேன் ஒருத்தன், ஒரு ஆள் இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் ஒருத்தன் இப்படி தான் போட்டிருந்தான். அப்போவே நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் போடுறாங்க, நீங்கள் இது என்னன்னு இது குறித்து பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அப்படின்னா கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் கட்சியோட தலைவரோட நெருங்கியவர்களை பற்றி காணொலி போடுகிற அளவுக்கு அந்த யூடியூப் நிறுவனத்திற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதான்றதான் கேள்வி. அனுமதி இல்லாமல்லாம் நடக்காது, அப்படிலாம் பேச முடியாது. இன்றைக்கு எனக்கு எதிராக கருத்தை பதிவிடுபவர்கள், நான் கருத்தை எனக்கு எதிராக பேசவே கூடாதுன்னு சொல்லலை. நான் என்ன வானத்தில் வந்து நேரம் பூச்சிட்டேன்னா, நான் சொன்னது மட்டும்தான் சத்திய வேத வாக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு எதிராக கருத்து போடுங்க, கருத்தாக போடுங்க. நீங்கள் ஏதோ தேவை இருக்குது, அவர் விலை போயிட்டாரு அப்படின்னா நான் கேட்குறேன், நான் என்ன விலைக்கு போனேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இதெல்லாம் வந்து சீமான் தம்பிகள் நீங்கள் சொல்கிற ஒரு 16 காணொலி வந்திருக்குன்றீங்க, அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சீமானே நேரடியாக கேட்குறாரு, அதற்கே நீங்கள் வந்து விளக்கம். அதை தான் நானும் கேட்குறேன். நீங்கள் மற்றவங்களாம் பேசுகிறத குடிச்சுக்கிட்டே திரு சீமானே அக்யூசேஷன் பண்ணுறீங்க. ஏன்னா அவர் ஏதோ சொல்லிதான் இவங்கெல்லாம் வீடியோ பேசுகிற மாதிரியும் உங்களை, அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அவர் வந்து உங்களை திட்ட சொல்லியிருக்காரு. அது நான் சொல்கிறது அப்படிலாம் சொல்லலை. அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே நடைபெறாது. அவரை மீறி அந்த கட்சியில் யாரும் செயல்படலாம் முடியாது. நீங்கள் சொன்னதுக்கு இப்போ நான் சொல்கிறேன், அண்ணன் சொன்னார் ஏதோ ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னார்ல, எனக்கு என்ன தேவை இருந்துச்சு? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்தேனா நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. அப்புறம் என்ன, எனக்கு என்ன தேவை இருக்குது? இந்த நிமிடம் வரைக்கும் நான் யாரையா போய் சந்திச்சிருக்கேனா? ஒரு ஆதாரம் கட்ட முடியுமா? அண்ணன் என்னை இப்போ எனக்கு சொன்னதாக எடுத்துக்கிறேன், அவர் எனக்கு சொன்னாரா யாருக்கு சொன்னார்னு தெரில. 5 நேரம் தொழுகிறாங்க, இறையச்சத்தோடு உள்ளவங்க. நான் 5 நேரம் தொழுகிற இறையச்சத்தோடு சொல்கிறேன், இந்த நிமிடம் வரைக்கும் சொல்கிறேன், என்னை யாரும் இயக்கலை, இயக்கவும் முடியாது. இந்த உங்களுக்கு இருந்தால் என் ஃபோன் இருக்குது, என்னுடைய ஃபோனில் யார் என்னை தொடர்பு கொள்கிறான், நான் யார்கிட்ட தொடர்பு கொள்கிறேன் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோ. யாரோட எனக்கு தொடர்பு இருக்குது, நான் எதுக்கு விலை போகணும், எனக்கு தொழில் இருக்குது. என் தொழிலையே பார்க்காம 10 வருஷமாக பொது வேலையில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன சம்பளம் வாங்கினேன்னு இங்கே பாதி பேருக்கு தெரியாது. இப்போ என்ன சம்பளம் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாதி பேருக்கு தெரியாது. இவங்கக்கிட்ட நான் இதெல்லாம் விலைக்கு சொல்லணுமா? அவங்களுக்கு ஒரு அரசியல் இயக்கம் இருக்குது, எனக்கு ஒரு பணி இருக்குது, அதே போல் என்னுடைய சில கருத்து முரண்களும் இருக்குது. கருத்து முரண் இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கிறது நிறைய கருத்து முரண்கள் இருக்குது. நான் என் பயணத்தை நோக்கி போகிறேன், ஆனால் நாம் தமிழர் வெற்றி பெற்றால் என்னை விட சந்தோஷப்படுவோர் யாரும் இல்லை அப்படின்லாம் பதிவிடுறீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்குது, கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்கிறீங்க, எப்படி உணர்றீங்க? நான் ஒன்றும் பெருசாகிடுது, என்னை பாதிக்கலைங்க இது எதுவுமே. என்னை தனிப்பட்ட முறையில் என்னை எதுவுமே பாதிக்காது. நான் பாதிக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டேன். சரி, ஆனால் மிஸ் பண்ணாமல் 16 வீடியோ உட்காந்து பார்க்குறீங்களே, உங்களை பேசுகிறது என்ன? நான் அது மட்டுமா பார்க்குறேன், எல்லாரையும் தான், எல்லா வீடியோவும் தான் பார்ப்பேன். உங்கள் ஆதன் சேனலில் நீங்கள் வெளியிடுற தினமும் தான் பார்க்குறேன், வலைபேச்சு உட்பட எல்லாத்தையும் தான் பார்ப்பேன் நான். அது எனக்கான இது இல்லையா? பார்க்கவே கூடாதா?
பார்த்தா தானே நீங்கள் என்னவா நினச்சிருக்கீங்க, என்கிட்ட என்ன கருத்தை முன்வைக்கிறீங்கன்னு தெரியுது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல வந்துச்சு, இவ்வளவு காணொலி போட்டாங்க, இவ்வளவு பேர் போட்டாங்க, ஆனால் அந்த சமூக வலைதளங்களில் ஒன்று உழவுச்சு அந்த நாம் தமிழர் ஆவணம்னு ஒன்று சொல்லி அது குறித்து யாருமே பேசலை. இந்த 16லையும் யாருமே பேசலை. கடைசியாக தம்பி வெற்றிக்குமரன் அது குறித்து அவராக ஒரு நேர்காணலையும் அவங்க ஆதரவு சேனல்லையே கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆவணம் குறித்து, அது அதிர்ச்சி தானே எல்லாத்துக்கும். அப்படி ஒரு ஆவணம், இஸ்லாமியர்களே கிறித்தவர்களே சந்தேக பார்வை பார்க்கணும்னு இருக்கிற ஒரு ஆவணம் வந்து அதிர்ச்சியாக இருக்குமா இல்லையா? அது அண்ணன் போன்றவர்கள் நடத்துகிற ஒரு அமைப்பில் வந்து இருந்துச்சுன்னா அதிர்ச்சி தானே. ஏன்னா அவர்கள் யார் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய அண்ணனை சொல்கிறாரு, டே இன்னைக்கு இஸ்லாமிய கிறித்தவனாக இருக்கும் போனால் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மாமனும் மச்சானும் தான் அப்படின்னு. அப்போ மாமனையும் மச்சானையும் உள்ளே வரும்போது சந்தேகத்தோடு பாருன்னு ஒரு ஆவணத்தை யாராக தயார் பண்ண முடியுமா? இது கூட தெரியாமல் தான் இத்தனை அந்த 10 வருஷமாக அந்த இயக்கத்தோடு கூட சில ஆதரவு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்து பயணிச்சு. உண்மை தான், அதில் என்ன போய் வரைவருக்கில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியலை. அந்த வரைவருக்கு இப்போ கடைசியாக ஒரு விளக்கம் எப்போ கொடுக்குறாங்க? எந்த தம்பி இடுமோனங்கார்த்தி கொடுக்கல, தம்பி உமாயன் அதை பற்றி பேசலை, தம்பி வெட்டிக்குமரன் பொதுவெளியில் பேசும்போதெல்லாம் பேசலை. ஏன்னா நான் ஒரு இடத்துல திரும்ப கேட்குறேன், எப்போ இவ்வளோ விளக்கம் கொடுக்குறீங்க, இந்த ஆவணம் குறித்து எதுவுமே சொல்லவே மாட்டேன்றங்கும் போது வெற்றிக்குமரன் இன்னொரு இடத்துல அதை பதிவு பண்ணுறாரு. எப்படி பதிவு பண்ணுறாருன்னா, நாம் தமிழரில் ஆன்றோர் பேரவைன்னு ஒரு பேரவை இருந்துதான், அது இந்த பேரவையில் வந்து அறிவார்ந்த பெருந்தலைவர்கள் பூரா இருப்பாங்களாம், நல்லா கவனிக்கணும். இது அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. ஆன்றோர் பேரவையில் அறிவார்ந்த தலைவர்கள்லாம் இருந்து கற்றோர்கள் பெரியோர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்களாம், அவர்கள் உருவாக்கின ஆவணன்றார் அதை. அப்போ இவர்கள் கட்சியில் ஆன்றோர்களே என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா, அந்த ஆன்றோர்கள் யாருன்னு பார்க்குறதா, எப்படி பார்க்குறது? அவர்கள் உருவாக்கினது ஆவணம் அது, அவர்கள் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க, வெளியிட்டுட்டு அண்ணன்ட்ட கொடுத்தாங்க, அண்ணன் அதை பார்த்துட்டு தூக்கி போட்டார், அது எப்படியோ தவறி 2 புத்தகம் வெளியில் போயிடுச்சு, அதை தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வருதுன்றாங்க. இப்படி ஒரு ஆவணத்தை எப்படிங்க தயார் பண்ணியிருக்க முடியும், அவன் எப்படிங்க தமிழ் நம்ப முடியல? எளிமையா விளக்கணும்னு விரும்புறது என்னன்னா, அவர் மீது இருக்கக்கூடிய சந்தேக பார்வை என்பது அப்படி சந்தேகத்திற்குரியவராக அவர் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுறேன், அவரை வந்து பிறர் குற்றம் சொல்கிற அளவுக்கான சந்தேகத்துக்குரியவராக அவர் இருந்துடக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஆசை. இந்த சந்தேக பார்வை எல்லார் மேலையும் எப்பவும் இருக்கிற ஒன்று தான். எல்லார் மேலே இருக்கலாங்க, இல்லை எல்லாரும் மேலே. உங்களுக்கு எப்பருந்து இது அதிகமானதா தெரியுது? எனக்கு வீரத்தமிழ் முன்னணி தொடங்குறதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் அப்படியே கேட்டேன் நான், எதுக்கு நான் வீரத்தமிழர் முன்னணிலாம் தொடங்கணும் நம்ம அப்படின்னு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, சொன்னார், சரி ஓகே. அப்புறம் வீரத்தமிழர் முன்னணியில் போய் எதுக்கு உமாயன் நான் பேச வைக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரு விளக்கம் சொல்கிறாரு, ஓகே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு வச்சுப்போமே. உமாயன் எதுக்குங்க அதில் போய் பேசணும்? அப்போ உமாயன்ட்டையும் கேட்டேன், நீ எதுக்கு வீரத்தமிழர் முன்னில் பேசுகிற? அவங்க வேறு நோக்கத்தோடு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அதில் போகிறேன்றான். அதுக்கும் சரியான பதில் இல்லை. இப்போ கூட சொல்கிறாங்க, மெய் இது நாங்கள் யாரையும் எதையும் மாற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் வீரத்தமிழர் முன்னணிக்கு வந்து வீரத்தமிழர் முன்னணிக்கு அப்துல்லா அனீஸ்ன்றவர்களை பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க. அவங்களும் எதுக்கு அதில் போய் பொறுப்பாளராக போடணும்? இல்லை என்னவா நினைக்கிறார் திரு அமீர், வீரத்தமிழர் முன்னேறி ஈக்குவலன் டு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறார்? நான் சொல்கிறது, நீங்கள் இஸ்லாமியர்கள் வேறு ஒரு சிந்தனை உள்ளவர்கள், தமிழ் தேசியம் என்பது வேறு ஒரு சிந்தனை. இந்த இறை நம்பிக்கை உள்ளவர்களை அந்த முருக வழிபாட்டு நம்பிக்கையின் பொறுப்பாளர்களாக போட வேண்டிய அந்த கட்சியில் வேறு ஆளே இல்லையா? அப்போ இது எதுக்குன்னு கேட்குறேன் நான். இதெல்லாம் வந்து ஒரு நட்புக்குள்ளே கேள்வி வருமா வராதா? வேலூர் இப்ராஹிமை கொண்டு போய் பாஜகவில் போட்டிருக்காங்கன்னா நமக்கு தெரியுது. சரி, நமக்கு தெரியுதுல்ல எதுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. முக்தார் அப்பாஸ் நக்வியை பாஜகவில் வச்சுருக்காங்கன்னா எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியுது. அதனால் அதை பற்றி கேள்வியே நம்ம கேட்குறது இல்லை. ஓ, அவன் நோக்கமே அவர்களை வந்து இஸ்லாமியர்களை வந்து இதை காமிச்சு அவங்கள தூக்கணுன்ற நோக்கத்துக்காக வச்சுருக்கான், இல்லை இந்த வேலூர் இப்ராஹிமை வச்சு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களை திட்டுவதற்கு வச்சுருக்கான், நம்மளும் அப்படி செய்யக்கூடாதுல்ல?
இல்லை எடுத்துக்காட்டு கூட நீங்கள் சொல்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் எடுக்கிறீங்க பாருங்கள். இல்லை எது நான் பின்ன இந்த நாட்டை இன்றைக்கு ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய அரசியல் எதுவாக இருக்குன்னா அதுதானே. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அரசியல் என்பது ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுக்கணும்னு ஆசைப்படுறோம் இளைஞர்களாகிய அல்லது நடுநிலையாளர்களாக இருக்கிறவர்கள். தூய்மையான அரசியலை முன்னெடுக்க முடியுமா செய்ய முடியுமா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக மாறி நிற்கிது. ஆமாவா இல்லைங்களா? இது இங்கே மட்டும் இல்லை உலகம் பூராமே அப்படித்தானே இருக்குது. தூய்மையான அரசியலை முன்னெடுக்க முடியுமான்றது அப்படி இருக்கிற இடத்துல நம்ம 2014 முன்னாடி வரைக்கும் லஞ்சம் ஊழல் ஊழல் இல்லாத ஆட்சி லஞ்சம் இல்லாத ஆட்சி மக்களுக்கான ஆட்சி வேணும்னு தான் பேசிக்கிட்டே இருந்தோம். 2014 முன்னால் மூலம் நம்ம வாழ்வதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இன்றைக்கி அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அவர்களுடைய தாக்கம் தான் எல்லா மாநிலத்திலையும் வந்துக்கிட்டே இருக்குது. அவர்கள் எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டதுனால தமிழகத்துக்குள்ளே நுழைய முடியாமல் இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கிற காரணத்தினால அப்போ எந்த பக்கம் நுழைவாங்களோன்னு நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குல்ல. என் வீட்டுக்குள்ளே கூட நுழைஞ்சிடுவானோன்ற அச்சம் இருந்துகிட்டு தானே இருக்குது. அப்போது நாம் நேசக்கரமாக இருக்கிறவரையும் நட்பாக இருக்கிறவரையும் பார்க்கணும்ல. நல்லா இருந்த நீங்கள் திடீர்னு இப்படி பேச்சு மாறுதுன்னா நமக்கு ஒரு சின்ன பதட்டம் வரும்ல இல்லையா? அது பதட்டம் தானே அது. கொஞ்சம் அவங்க சாயல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சாயல் நாம் தமிழர் பக்கம் அடிக்குதுன்றீங்க. நான் சொல்லலைங்க, பெருவாரியான மக்கள் சொல்லி முடிச்சுட்டாங்கங்க. நானும் நான் மட்டும் இது ஏதோ சிபிசிஐடி வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க. பெருவாரியான மக்கள் சமூக வலைதளங்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் விவாதங்கள்லையும் பேசி முடித்த விஷயத்தை தான் சொல்கிறோம். அப்போல்லாம் நாம் வந்து அப்படி சொல்லலை உங்களுக்கு. நான் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, 7 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு இஸ்லாமிய அமைப்புடைய நிர்வாகி ஒருத்தர் வந்து அண்ணனை பற்றி இந்த காணொலி தான் போடுறாரு. அவர் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்னு சொல்லி நான் தாங்க சண்டையை போடுறேன் அவரோட. நான் தான் அவரோட சண்டை போட்டு ஐயோ ஒரு மனிதனை தெரியாமல் பேசாதீங்க, நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு முதல் முறையாக மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கூட்டத்தில் இவரை கூட்டிகிட்டு போய் அழைச்சி பேச வைக்கிறேன். அதுதான் முதல் கூட்டம், அங்கேருந்து தான் தொடங்குது. அதுக்கப்புறம் தான் நிறைய இஸ்லாமிய கூட்டங்களில் அவர் பயணிக்கிறார். அவர் அவர் அந்த பார்வை பார்க்குறவர் இல்லை, அந்த மாதிரியான ஆள் கிடையாதுன்னு சொல்லி அந்த பிம்பத்தையே மாத்துறேன். அப்போ நானே அப்படியாக இருக்கும் பொழுது குற்றச்சாட்டு வரும்போது நானே மாற்றிட்டு நானே வந்து சந்தேகப்படுறேன்னா எங்கேயோ ஒரு அச்சம் வந்து டே நீ அச்சப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு விளக்க வேண்டியதுதான் உங்கள் பொறுப்பே தவிர நீங்கள் எதிர்த்து என்னை சண்டை போடுவீங்க என்ன அர்த்தம்? டக்குன்னு என்னை மத அடிப்படைவான்னு சொல்லி நிறுத்திடுவீங்கன்னா என்னடா இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு எனக்கு ஒரு தோணுமா தோணாதா? இல்லை அந்த விளக்கம் கொடுக்குற எண்ணமும் அவருக்கு இல்லாத மாதிரியும் உங்களோடு வாக்குவாதத்திலும் சண்டைக்கும் வராருன்னா நீங்கள் என்னவா உணர்றீங்க? இல்லை நான் இப்போவும் சொல்கிறது இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய ஆசை. எதுவுமே அவர் தவறான ஒரு வழிகாட்டுதல் வழியில் போகக்கூடாது, போக மாட்டாருன்னு நம்புகிறேன், இன்னமும் நம்புகிறேன். இப்போ நான் இதை சொல்கிறது கூட என் சார்ந்தவர்களே என்னை திட்டிகிட்டு தான் இருக்காங்க, நீ இன்னமும் முட்டு கொடுத்துட்ருக்கேன்னு. நான் முட்டுலாம் கொடுக்கல, ஓப்பனாக பேசுன்றாங்களோ ஓப்பனாக பேசுன்றாங்க, வெளிப்படையாக சொல்லுன்றாங்க. எனக்கு தெரியாது அப்படி நான் சொல்லுவேன். எனக்கு தெரியாதது குறித்து நான் பேச மாட்டேன், எனக்கு தெரிந்தது குறித்து பேசுவேன் நான். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு இது ஒன்று தெரியுது. இப்போ நான் சொன்னேன் 21 முன்னணியில் நிர்வாகிகளை போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு சொன்னேன். தெரியாதது எப்படி சொல்ல முடியும்? அந்த ஆவணத்தில் குறித்த விஷயங்கள் குறித்து நம்ம கேள்வி கேட்டோம், யாருமே பதில் சொல்லலை. அந்த ஆவணத்தில் அப்படி இருந்திருந்தால் தப்புன்னு சொல்லி அந்த நேர்காணலில் சொன்னேன். அதுக்கு 16 காணொலியில் யாரும் பதில் சொல்லலை. கடைசியாக தம்பி வெற்றிக்குமரன் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு. ஏன்னா தம்பி இடும்போன கார்த்திக் சொல்வாருன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அவர் சொல்லலை. இவர் சொல்லும்போது அந்த ஆண்டோர்கள் உருவாக்கினதுன்றாரு. இப்படிப்பட்ட ஆண்டோர்களாக இருக்காங்க உங்ககிட்ட? இப்படி ஒரு சிந்தனையோடு இருக்கணும்னு நீங்கள் தூக்கியிருக்கணுமா இல்லையா? ஏய் இப்படி ஒரு சிந்தனையோடு இருக்க முதல்ல ஆண்டோரா, அவன் கற்றறிந்தவனா? அப்படின்னா எதை கற்றறிந்தவன் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? இல்லை அந்த வரைவரைக்கு அவருக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணுமே, முழுமையாக அவர் பார்த்துருக்கணுமே. அது இது இது மாதிரியான உள் விவகாரங்களையும் அவங்க தான் சொல்லணும், கட்சி சார்ந்தவங்க தான் சொல்லணும். நான் சொல்லுவது சரியா எல்ற கேள்வி தான் நான் கேட்டேன். ஆமாம், நியாயமான கேள்வி தான். அதை சொல்கிற அதை சொன்னால் தான் கோச்சிக்கிறாங்க. நீ குற்றச்சாட்டு வைக்கிற, நீ குற்றச்சாட்டு வைக்கிற, ஐயோ நான் குற்றச்சாட்டு வைக்கிறியா? பொது வெளியில் இருக்கிற விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறேன். பொது வெளியில் விவாதமாக இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சதுக்கு நான் பழி போடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பழி போடலை, நீங்கள் தான் பழி போடுறீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, திமுகவை எதிர்த்தாவே சங்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாம் தமிழரை விமர்சனம் பண்ணுனா திமுகவா? என்னது இது? இந்த இடம் தான் எதை நமக்கு திரும்ப திரும்ப நீங்கள் நான் சொன்னால் அதை தான் கேட்பீங்க. எது ஒப்பீடு வருதுன்னா பாஜகவை எடுத்தால் தேச துரோகி, நாம் தமிழர் கட்சி எடுத்தால் இன துரோகி. என்னது இது? இந்த பட்டங்கள் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? ஒரு கட்சி, பொதுவெளிக்கு வந்திருக்கிற கட்சி. நான் நேரடியாக கேட்குறேன், வழி தவறி போதோ
நாம் தமிழர் கட்சி. நீங்க பார்த்த சீமான், நீங்க பார்த்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வழி தவறி இல்லை. ஒரு கட்சியாக தேர்தல் அரசியலில் ஒரு கட்சியாக வழிநடத்திட்டு போகும் பொழுது, வளர்ச்சியை அடையும் பொழுது சில சில சமரசங்களை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்றது என்னுடைய அறிவுக்கு தெரியுது. அப்படிலாம் ரொம்ப அப்படிலாம் இருந்தால் போ நேராக இருந்தால் போகவே முடியாதுன்னு தெரியுது. அதனால் சில சில சமரசங்கள் தேவையான, அது எந்த மாதிரியான சமரசங்கள்ன்றது தான் நமக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய. இப்போ ஏன் எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, தம்பி கூட இன்னொரு தம்பி கூட ஒரு இது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பாரிசாரன். ஆமாம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரோட்டில் நின்று எல்லாருமே மதம் மாற்றுறாங்க, எங்கள் மதத்துக்கு வாங்க கிறிஸ்தவர்கள் கூப்பிட்றாங்க, அவங்க மேலெலாம் வராத கோபம், அண்ணன் அவருக்கு தாய் மதம் சொல் திரும்பன்னு சொல்லியிருந்தா கூட என்ன, அவர் சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்றாரு. டேய் லூசா நீ, அவன் மதம் மாத்திர வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு வேலையே மதம் மாத்திர வேலை. அதுக்காகத்தான் கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்களாகுங்கன்னு சொல்கிறாங்க, அல்லது எங்கேயோ தெருவில் நின்று இஸ்லாமியர்கள் திருமுறை பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது அவங்க டியூட்டியே அதுதான். சரி, நாம் தமிழருக்கு டியூட்டி அதுவா? இதை இந்த விளக்கம் பார்த்தீங்களா, எவ்வளவு அபத்தமான விளக்கமாக இருக்குன்னு. நீங்கள் அவங்கெல்லாம் கூப்பிடும்போது கோவப்படாமல் இவர் கூப்பிட்ட உடனே கோவப்படுறீங்கன்னா கோவப்படணும்ல. எங்கள் அண்ணன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி நான் நின்றுக்கிறேன், நீ என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்கன்னு கேட்பல. இல்லைன்னா சந்தோஷமாக போகிறோம், அதில் என்ன இருக்குது? அதை இல்லைன்னு இப்போ விலைக்கு சொல்லிட்டார். அப்போ நான் யாரையும் கூப்பிடலப்பா, அந்த நோக்கத்தில் இல்லைப்பா. உண்மையே அதுவாக கூட இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். உண்மையிலேயே அவர் வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களே தாய் மதம் திரும்புங்கன்னு சொல்லக்கூடிய நோக்கம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அன்னைக்கு அவர் பேசும் பொழுது அது அப்படி சேர்ந்து வந்துருச்சு. அன்றைக்கே அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு தாங்க இருந்திருக்கு. இது எப்படி நான் எதவளோ முரங்க சொல்கிறது, அவர் சரி செஞ்சுருந்தாருன்னா நான் இல்லை, யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, அண்ணன் திரும்ப கூட அது பதில் சொல்லியிருக்க மாட்டார், எல்லோரும் கடந்து போயிருப்பாங்க. எவ்வளவோ விஷயங்கள் அவர் சொல்கிறாரு, பல தத்துவங்களை புது புதிதாக சொல்கிறாங்க, எல்லோரும் கடந்து போய்கிட்டு தானே இருக்கும். நான் முதல்ல திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் கேட்குறேன்னா எப்படி கேட்க முடியும்? இல்லாத ஒன்றை எப்படி, நான் நடக்காத ஒன்றை கேட்டேன்னா